சுகாதார கேடுகளை விளைவிக்கக்கூடிய பல்வேறு பணிகள் எல்லாம் இந்த மாநகராட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாநகராட்சி உடனடியாக எடுத்து சீர் செய்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையிலே சுகாதாரமாக இருப்பார்கள் என்பது என்னுடைய வேண்டும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஓசூர் பகுதியில் தான் நிறைய தொழிலாளர்கள் அமைந்த பகுதி, மலைகள் சார்ந்த பகுதி. மருத்துவக் கல்லூரி வந்தால் அதற்கான பல்வேறு வசதிகளான உட்பட்ட மருத்துவமனையும் உடனடியாக வரும். ஆகவே இந்த பகுதியில் அதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு எங்களுடைய இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. மலைப்பகுதிகளிலும் பல்வேறு குக்கிராமங்களை கொண்ட நம்முடைய அஞ்செட்டி, தென்கனிக்கோட்டை, சூளகிரி, ஒசூர் வட்டாரங்களிலே இது உபயோகப்படும் என்பது எங்களுடைய கருத்து. இங்கு இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் ஓசூர் தாலுகா மருத்துவமனை, தென்கனிக்கோட்டையிலே உள்ள மருத்துவமனை போன்றவையும் பல இடங்களிலே நம்முடைய பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகளும் இருக்கிற காரணத்தினாலே இங்கு அமைந்தால் மக்களுக்கு நல்ல முறையிலே சேவை செய்ய முடியும் என்பது எங்களுடைய கருத்து. அதேபோல் மருத்துவ கல்லூரி அமைப்பதற்கான இடவசதியும் ஓசூரிலே இல்லை என்று சொல்வது ஒரு தவறான கருத்து. இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் பஞ்சாயத்து பஸ் நிலையம், தற்காலிகமான பஸ் நிலையம் அமைக்கப்பட்ட இடத்திலே கூட சுமார் 20 ஏக்கர் அரசாங்க நிலம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஹட்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்புறமும் 20 ஏக்கரா நிலம் இருக்கிறது. இங்கு சிப்காட் 1 பகுதியிலே இராணுவத்துக்கு சம்பந்தப்பட்ட 10 ஏக்கரா நிலம் பல பேருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இதெல்லாம் விட நம்முடைய அந்திவாடி விளையாட்டு மைதானத்துக்கு அருகிலேயே சுமார் 20-25 ஏக்கரா நிலம் இங்கு இருக்கிறது. ஆகவே ஓசூரிலே நிலம் கிடைக்காது, நிலம் நிறைய விலை கொடுத்து செய்ய வேண்டும், இதெல்லாம் கூடுதலான செலவு என்று சொல்வதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத வாதங்கள். எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் பிரகாரம் இந்த மருத்துவக் கல்லூரியை போச்சம்பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற முறையிலே பல அரசியல் வாதிகள் அதை மறைமுகமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக அறிந்திருக்கிறோம். அதனால்தான் உங்களை எல்லாம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து எங்கள் பகுதியிலே இது அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாக இந்த அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, அம்மாவுடைய அரசு, எங்களுடைய அரசு என்று சொல்லக்கூடிய எடப்பாடியாருடைய அரசு, அம்மா அவர்களால் கடந்த சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டு 1/4/2013 சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட அஞ்செட்டி மற்றும் போச்சம்பள்ளி பஞ்சாயத்து யூனியன்களுடைய நிலை என்ன என்று இன்னும் புரியவில்லை. தேர்தலும் வர இருக்கிறது.
அம்மாவுடைய கொள்கையான இந்த இந்த விருப்பத்தையே செயல்படுத்த முடியாத இந்த அரசு எப்படி அம்மாவுடைய அரசு என்பதை சொல்வதிலே சரியாக இருக்கும் என்பது என்னுடைய பெரிய கேள்வி. பல்வேறு வசதிகள் இருந்தாலும் பல்வேறு வருமானம் தரக்கூடிய இந்த பகுதியிலே இந்த அரசனுடைய செயல்பாடுகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. ஒசூர் நகரத்திலே எந்த இடத்திலையும் கூட வாகனங்கள் போவதற்கோ வருவதற்கான சாலைகள் கிடையாது. ஆனால் இதை மாநகராட்சி மாநகராட்சியாக இருக்கிறதா என்பது தெரியவில்லை. நேற்றைக்கு உங்கள் செய்தித்தாளிலே படித்தேன், ஓசூரிலே சாலைக்கு விளக்குகள் அமைக்கிறார்களாம் போக்குவரத்துக்காக. போக்குவரத்துக்காக எனக்கு நினைவு தெரிந்து 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசிய நெடுஞ்சாலையிலே அமைக்கப்பட்ட போக்குவரத்து விளக்குகளெல்லாம் தினம் எரிகிறது, தினம் அமைகிறது. அதை யாருமே பொருட்படுத்துவதும் இல்லை. எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாத நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களிடம் பணங்களை வசூல் செய்து இந்த விளக்குகளை அமைப்பதால் யாருக்கு என்ன லாபம் என்று புரியவில்லை. உதாரணமாக மாநகராட்சி என்று ஆன பிறகு ஓசூர் போலீஸ் நிலையத்திலே 10 போலீஸ்காரர், சிப்காட்டிலே 25 போலீஸ்காரர், அட்கோ போலீஸ் ஸ்டேஷனிலே அங்கு ஒரு 15 போலீஸ்காரர் என்றால் இது மாநகரமா என்பதை இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு உதவி திட்டம் என்று பள்ளி மைதானத்திலே ஒரு கூட்டத்தை போட்டு அதன் மூலமாக தேர்தலுக்காக மறைமுகமாக பல செயல்களை இந்த அரசு செய்து வருகிறது. ஆனால் இங்கு இருந்து இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளவில்லை. என்ன காரணம் என்று எங்களுக்கு புரியவில்லை. இப்படி பல்வேறு குறைபாடுகளை கொண்ட இந்த அரசு இன்றைக்கு பல்வேறு விதமான பரிசுகளை பெறுவது எந்த வகையிலே எந்த முறையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பதை எனக்கு புரியவில்லை. ஒருவேளை மத்திய அரசுக்கு மிகவும் சாதகமாக செயல்படுவதனாலே எல்லா துறையிலுமே தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்று பரிசுகள் கொடுப்பதாக இருக்கலாம் என்று எனக்கு என்ன தோணுகிறது. அதே போல் இந்த பகுதியிலே அமையக்கூடிய இந்த ஐடி பார்க் என்று சொல்லக்கூடிய செயல்பாடு பல்வேறு முன்னேற்றங்களும் இல்லாமல் அது அரசியல் மாச்சரியங்கள் காரணமாக அது செயல்படுத்தப்படாமல் இந்த அரசு இருக்கிறது. கடந்த வாரம் கூட அதனுடைய துறை செயலாளர் பெங்களூரில் உள்ள அந்த நிறுவனங்களை எல்லாம் சந்தித்த பொழுது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்ததாக செய்தியும் நான் செய்தித்தாளிலே படித்தேன். அதை ஏன் இந்த அரசு செயல்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய கேள்வி. பல்வேறு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்திலே ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள்? இன்றைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினாலே தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலையிலே இது அவர்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அல்லவா? ஏன் இந்த அரசு அதை செய்யவில்லை என்பதும் எங்களுடைய பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை எல்லாவிடவும் ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு திட்டம் தமிழக அமைச்சரால் அறிவிக்கப்படுகிறது. ஒரு நீரேற்றத்திலிருந்து 23 ஏரிகளுக்கு நீர் எடுத்து கொண்டு செல்வதாக ஒரு திட்டம் அமைவதாக சொல்கிறார்கள். அது எந்த விதமான திட்டம், எதன் மூலமாக எடுக்கப்படுகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சிந்துபாத் கதை எப்போது முடிகிறதோ தினத்தந்தியில் அப்பொழுதுதான் இந்த திட்டமும் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து இது பேசப்பட்டு வருகிறது. அதனால் இந்த உதாரணம் சொல்கிறேன். அது தவறாக இருந்தால் பத்திரிகையாளர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மற்றபடி பல்வேறு ஆக்கிரமிப்புகள்
சுகாதார கேடுகளை விளைவிக்கக்கூடிய பல்வேறு பணிகள் எல்லாம் இந்த மாநகராட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாநகராட்சி உடனடியாக எடுத்து சீர் செய்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையிலே சுகாதாரமாக இருப்பார்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆகவே உங்கள் மூலமாக இந்த அரசு உடனடியாக கண்ணை திறந்து பல்வேறு செயல்களை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஆக்சுவலாக